வணக்கம், வந்தனம், சஸ்வாகதம். வெல்கம் டு ஏவி ரமணன். இன்று திருவள்ளுவர் கூறுகின்றார் ஈகை என்று. கங்கை புத்தக நிலையத்திற்கும் புலவர் செந்துரை முத்து அவர்களுக்கும் நன்றிகளை கூறி, இன்று வரியார் குன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரத் துடைத்து என்கின்றார். இல்லாதவருக்கு ஒரு பொருளை கொடுத்தலே ஈகை, மற்றவருக்கு கொடுப்பவையெல்லாம் பயனை எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மையாவாம். நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம், இல்லெனினும் ஈதலே நன்று. பிறரிடமிருந்து பொருள் பெறுதல் அறநெறி என்றால் கொள்ளுதல் தீமையானது. மேலுலகம் இல்லை என்றாலும் பிறர்க்கு கொடுப்பதே நல்லது. இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல், குளனுடையான் கண்ணே உள. இல்லை என்னும் துன்பம் தரும் வார்த்தையை சொல்லாது கொடுத்தல் நல்ல குடிப்பிறப்பு உடையவனத்தில் உண்டு. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. பொருளை கேட்டவர் அதை பெற்று முகமலர்ச்சி அடைதலை காணும் வரை அவ்வறியவர் இரத்தலை பார்ப்பது துன்பம் தரும். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். தவ வலிமை உடையவரின் வலிமையாவது பசியை பொறுத்துக் கொள்ளுதல். அப்பொறுத்தற்கரிய பசியை தீர்ப்பவரது வலிமைக்கு பிற்பட்டதே அவ்வலிமை. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள்வை புழி. வறியவரின் கடும் பசியை போக்க வேண்டும், அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை பின்பு தனக்கு உதவ வேண்டி சேர்த்து வைக்கும் இடமாகும். பாத்தூன் மறி ஈயவனை பசியினும் தீப்பினி திண்டல் அரிது. பகுத்து கொடுத்து உண்டு பழகவனை பசி என்னும் பொல்லாத நோய் தீண்டுதல் அரியது. ஈத்துவக்கும் இன்பம் அரியார்கொள் தாமுடமை, வைத்திழக்கும் வன்கணவர். தாம் சேர்த்த பொருளை பிறர்க்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் நடந்துவிடும் கொடியவர் பிறருக்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ? இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். நிரப்பிய உணவை தாமே தனியராக இருந்து உண்ணுதல் வறுமையால் பிச்சை எடுத்தலை விட துன்பமுடையது. சாதலின் இன்னாததில்லை இனிததும் ஈதல் ஏயா கடை. சாவதை போல துன்பம் தருவது வேறொன்றும் இல்லை. ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்துவிடத்து அச்சாதலும் இனிமை உடையதாகும் என்று சொல்கிறார் திருவள்ளுவர். அவர் வழியை பின்பற்றுவோம் என்று சொல்லி இன்று தொடர்கின்றார் டாக்டரேட் பட்டம் பெற்ற பாலமுருகன் கிருஷ்ணா அவர்கள். ஜெயஸ்ரீ அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் இசை விழாமலர் தினமணி மலரிலே நான் படித்தது உங்களிடம் பகிர்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இது தொடரும். கச்சேரி செய்வதற்காக நீங்கள் தயாரிப்பில் ஈடுபடுவது திட்டமிடுவது என்றெல்லாம் செய்வதுண்டா? நான் எதையுமே சீரியஸாக எடுத்துக்கொள்ளும் சுபாவம் இல்லாதவன். பலர் சொல்வது போல் நான் இசை நினைவாகவே இருப்பவன் இல்லை. சினிமா பார்ப்பேன், டெலிவிஷன் பார்ப்பேன், இப்படி எல்லாவித ரசனைகளும் எனக்கு உண்டு. சங்கீதத்தை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு வாழ்கிறேன் என்றெல்லாம் சொன்னால் அது பொய். கச்சேரிக்காக இன்னென்ன பாட வேண்டும் என்று திட்டமிடுவதோ சாதகம் செய்து கொள்வதோ ஏன் முணுமுணுப்பதே கிடையாது. இன்னின்ன பாட வேண்டும் என்று கச்சேரிக்கு கிளம்பும் போது யோசித்து வைத்து செல்ல மாட்டீர்களா? அப்படியெல்லாம் யோசித்ததே கிடையாது. மேடையில் ஏறி அமர்ந்ததும் என்னை அறியாமலே நான் பாடத் தொடங்கி விடுகிறேன். ஒன்றன் பின் ஒன்றாக திட்டமிட்டது போல் பாடல்கள் வந்துவிடுகின்றன, சங்கதிகள் உருவாகின்றன. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நானேதான் எனது முதல் ரசிகன். ரசித்து பாடுகிறேன் என்ன பாடினாலும், எனக்காக பாடுகிறேன். அதனால்தானோ என்னவோ எனது சங்கீதத்தில் ஈர்ப்பு காணப்படுகிறது. ஒரு வேடிக்கை தெரியுமா? என்னுடைய குடும்பத்தினர் நான் பாடும் கச்சேரிகளுக்கு வருவதின் காரணமே நான் வீட்டில் பாடுவதோ சாதகம் செய்வதோ இல்லை என்பதால் தான். நீங்கள் பாடுவது மட்டுமல்லாமல் வயோலா, மிருதங்கம், கஞ்சிரா போன்ற கருவிகளையும் இசைக்கிறீர்கள். சமஸ்கிருதம், தெலுங்கு, தமிழ் கன்னடம், ஆங்கிலம் என்று பல மொழிகளில் பேசவும் எழுதவும் செய்கிறீர்கள். பள்ளிக்கூடத்திற்கு போகவும் இல்லை,
இதையெல்லாம் படிக்க உங்களுக்கு எங்கே எப்பொழுது நேரம் கிடைத்தது? அந்த கேள்விக்கு மட்டும் என்னிடம் பதிலே கிடையாது. நான் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை. எனது தாய்மொழியான தெலுங்கு உள்பட அது எப்படி எனக்கு வசப்படுது என்பது எனக்கே ஆச்சரியமான ஒன்றுதான். கர்நாடக சங்கீத சம்பிரதாயங்கள் மீறப்படுவதை பற்றியும் சிதைக்கப்படுவது பற்றியும் உங்கள் கருத்து என்ன? முதலில், சம்பிரதாயம் என்பது போலியான ஒன்று, அப்படி எதுவும் கிடையாது. கச்சேரிகளில் பாடுவதைத்தான் நீங்கள் சம்பிரதாயம் என்று சொல்லுவீர்களானால், கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் கச்சேரி பாடுவது என்கிற முறையே நம்மிடையே இருக்கவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நமலுடு போஜின சபாலு அணிபதித மன வன கோசகே காலலு என்பார் தியாகராஜ சுவாமிகள். அதாவது, அடுத்தவர்களுக்காக பாடுவதே பாவம் என்கிறார் அவர். அடுத்தவர்களுக்காக பாடவில்லை என்பதை மட்டுமல்ல, அடுத்தவர்களின் பாடலையும் பாடியதில்லை. ராமபிரானை நினைத்து அவர் பாடினாரை தவிர ரசிகர்களுக்காக பாடவில்லை. இவ்வாறு சொல்கின்றார் பாலமுருளி கிருஷ்ணா அவர்கள். இந்த கட்டுரை தொடர்கின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றிகள், வணக்கம்.